மகனே என் மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு துக்கம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிறது. துக்கத்தோடு உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. அது பாவத்தினால் உண்டான துக்கமாயிருக்கலாம், இந்த பாவத்தை விட முடியவில்லையே என்கிற துக்கமாயிருக்கலாம், வியாதியினால் உண்டான துக்கமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையினால் உண்டான துக்கமாக இருக்கலாம், அல்லது வருமானத்துக்கு வழியில்லையே என்கிற துக்கமாக இருக்கலாம், உன்னுடைய கணவரை குறித்து மனைவியை குறித்த ஒரு துக்கமாக இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கமாக இருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லையே நிந்தை அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேனே என்ற துக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பல நாட்களாய், சில வருடங்களாய் நீங்கள் இந்த துக்கத்திலேயே உன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால்